ஏன் என்பா இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் பிக்சருக்கு எப்படி பார்டர் அப்புறம் ப்ளூ டிக் ஆட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸ்கிப் பண்ணிங்கன்னா சில ஸ்டெப்பை நீங்கள் மிஸ் பண்ணுவீங்க, அப்புறம் உங்களுக்கு ஒன்றும் முடியாது. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு மேலே உள்ள ஆல் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் அப்புறம் புது புது அப்டேட்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ நம்ம ரெண்டு வெப்சைட்டில் ப்ரொஃபைல் பிக்சரை நம்ம எடிட் பண்ண போகிறோம். இந்த ரெண்டு வெப்சைட்டில் எந்த வெப்சைட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிங்கன்னு சொல்லிட்டு கீழே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்கை கிளிக் பண்ணி இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணுங்கள். இதோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அப்லோட் ஃபோட்டோன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை இப்போ கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி உங்களுடைய ஃபோட்டோ எந்த ஃபோட்டோவோ அந்த ஃபோட்டோவை சூஸ் பண்ணுங்கள். உங்களுடைய ஃபோட்டோவை ஆட் பண்ணதுக்கப்புறம் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பார்டர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு தேவைப்படுற மாதிரி உங்களுடைய ஃபோட்டோவோட பார்டரை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவைப்படுற மாதிரி நீங்கள் எடிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்லாம் இருக்கும், உங்களுக்கு தேவைப்படுற கலரை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணதுக்கப்புறம் டவுன்லோட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன், அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணுங்கள். டவுன்லோட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு ரெண்டு ஆப்ஷன் கேட்கும், அதில் PNG ஃபார்மெட்டில் கொடுங்க. கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் இப்போ நம்மளுடைய நேம் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் உங்களுடைய நேம் இல்லை டெம்பரவரியாக நேம் கூட கொடுக்கலாம். கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் சேவ் PNGன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கனா உங்களுடைய ஃபோட்டோ இப்போ டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ எப்படி நம்மளுடைய ப்ரொஃபைல் பிக்குக்கு ப்ளூ டிக் ஆட் பண்ணுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த வெப்சைட்டை நீங்கள் எதில் வேணாலும் ஓப்பன் பண்ணுங்கள், ஆனால் கூகுள் க்ரோமில் மட்டும் ஓப்பன் பண்ண முடியாது, சிலதுக்கு மக்கர் பண்ணும். அதனால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்கை கிளிக் பண்ணி இந்த ஆப்பை சாரி இந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இல்லை கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அப்லோட் ஃபோட்டோன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், சாரி அப்லோட் இமேஜின் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா சில ஃபார்மெட் கொடுத்துருப்பாங்க, PNG ஃபார்மெட்டு, JPG ஃபார்மெட்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க, அந்த ஃபார்மெட்டில் மட்டும் தான் நீங்கள் ஆட் பண்ண முடியும். இதை தவிர்த்து வேறு ஃபார்மெட்டில் இருந்துச்சுன்னா நீங்கள் கன்வெர்ட் பண்ணி தான் இதில் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ அப்லோட் இமேஜின் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு தேவைப்படுற ஃபோட்டோ எந்த ஃபோட்டோவோ அந்த ஃபோட்டோவை சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் லோட் ஆகும், லோட் ஆகிட்டு பேஜ் திரும்பி ஸ்டார்டிங்னு வர ஆரம்பிச்சிடும். நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவைப்படுற பார்டரை அதில் போய் நீங்கள் சூஸ் பண்ணி சூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வெரிஃபைட் பேட்ஜ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு கொஞ்சம் நேரம் லோட் ஆகும், லோட் ஆனதுக்கப்புறம் உங்களுடைய ஃபோட்டோ பேட்ஜோட ஆட் ஆகும். இப்போ நீங்கள் டவுன்லோட் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுக்கு முன்னாடி உங்களுடைய இமெயில் அட்ரஸை இல்லை கொடுக்கணும். கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு வேறு என்னென்ன வீடியோலாம் வேணும்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு அந்த வீடியோ மேக் பண்ணி அப்லோட் பண்ணுறேன்.